ராஜஸ்தானுடைய ரெண்டு நகரங்கள்ல இருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் வர்றாங்க. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 20% இடங்கள் இந்த ரெண்டு சென்டருக்கே போகுதுன்னு தானே. வயதிற்கு தகுந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில அந்த பாடத்தை ஆழமாக படிக்காமல் அந்த மாணவர்கள் நேரடியாக ஒரு பயிற்சி நிறுவனத்தினுடைய பயிற்சியாளரால் பயிற்றுவிக்கப்படுகிறார். 200 மதிப்பெண் பெற்றிருந்தால் கூட பணம் இருந்தால் போய் சேர்ந்துடலாம். இந்த முறைகேடை எப்படி சரி செய்வது என்ற அந்த கோணத்துல இந்த வழக்கு நடக்கிறதோ, அதற்கான தீர்வு என்ற முறையில இதை பார்ப்பதோ, இல்லை இதை தவிர்க்கவே முடியாது நினைப்பதோ, அது நியாயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்தியாலேயே அதிகமான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட் MCH சொல்றோமே, அந்த MDMS பிறகு இருக்கக்கூடிய அந்த சீட்டும் அதிகமான எண்ணிக்கை எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டில். பொது சுகாதாரத்துறையை மிகவும் வலுவாக வைத்திருந்தது. அதனால்தான் உங்களால் அரசு பொது மருத்துவமனையில உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியின் உயிரில் தொடங்கி 98 வயதான விடுதலை போராட்ட வீரர் தோழர் நல்லக்கண்ணனின் உயிர் வரைக்கும் கொரோனால காப்பாற்ற முடியும். நீட்ல நீங்க 3 பாடம் நடத்தினா நீட்ல ஒரு பாடத்துல 0 எடுத்திருக்கிறான் அந்த மாணவர், MBBS சேர்ந்துட்டாரு. இதுக்கு பேர் தான் மெரிட்டா. 75 லட்சத்திலிருந்து 1.25 கோடி இல்லாம நீங்க படிக்க முடியாது. நீட்டு நடைமுறையில சொல்றேன், நீட்டு நடைமுறையில. ஏன்னா 50% இடத்திற்கு தான் அரசு கட்டணத்தை கட்டுப்படுத்த முடியுமே தவிர மீதி 50% இடத்துக்கு அரசு கட்டுப்படுத்த முடியாது. பேருக்கு வேணா அரசு கல்லூரின்னு பேர் இருக்கலாம், ஆனா அது சுயநிதி கல்லூரியாக செயல்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து தேசிய கல்விக் கொள்கை 2020 இருக்கு. அவன் தான் MBBS முடிச்சுட்டான், அவன் MD படிக்கிறான், அவங்ககிட்ட போய் நீ என்ன பாண்டு வாங்கிட்டு அவன் கட்டாயமா அரசு துறையில 2 வருஷம் வேலை செய்யணும்னு சொல்லி அப்படிலாம் நீங்க கட்டாயப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆக்குனா கூட அந்த ஸ்பெஷலிஸ்ட் கண்டிப்பா உங்ககிட்ட வரணும்ன்ற எந்த விதமான ஒப்பந்தமும் கிடையாது. ஒரு பக்கத்துல ஆரம்ப சுகாதார நிலையத்தை அழிச்சிட்டீங்க, இப்ப அந்த இடத்தை நிரப்பினது வந்து தனியார். இப்ப இந்த தனியார் மருத்துவர் யாரு? கார்ப்பரேட்டுக்கு உண்டான நோயாளிகளை அனுப்பக்கூடியவர்கள். ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் ஊழலுக்கும் கார்ப்பரேட் கொள்ளைக்கும் வித்துடுவதற்கு தான் இது பயன்படுமே. ஒரு இந்தியா ஒரு இந்தியான்னு சொல்ற இல்ல, நான் சொல்றேன் ஒரு இந்தியா ஒரு கோரிக்கை, நீட்டை ஒழிக்கணும்னு சொல்லி அகிலேஷ் யாதவ் சொல்றார். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீப். இன்று நம்மோடு பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். நீட் தேர்வு இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்கி இருக்கின்றது. ஒட்டுமொத்த தேர்வையும் வந்து மீண்டும் நடத்த வேண்டும் என்ற வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவை இருக்கு. இதற்கிடையில உச்சநீதிமன்றம் தொடுத்த ஒரு இடைக்கால உத்தரவு, அதன் அடிப்படையில ஒரு பகுதி வாரியாக அப்புறம் நகரங்கள் வாரியாக டெஸ்ட் எழுதின சென்டர் வாரியாக இன்னைக்கு ரிசல்ட் வந்து வெளியாக இருக்கு. இந்த ரிசல்ட் உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? நீட் என்பது தேர்வு இல்லை, நீட் என்பது சூதாட்டம் என்பதை நிரூபிச்சிருக்கு அப்படின்றதான் பார்க்குறோம். 2016 தெளிவாக, அதாவது 2010 அதுக்கான எதிர்ப்பு இருந்தது, 2013 கடுமையான எதிர்ப்பு இருந்தது. சட்ட போராட்டம் நடந்ததுனால பெரிய அளவுக்கு மக்கள் போராட்டமாக 2013 அது நடக்கலை. ஆனால் 2016 அது எதிர்ப்பு போராட்டம் கடுமையாக இருந்தது. நியாயங்களை வந்து அன்றைய முதலமைச்சர் பிரதமருக்கு எழுதின கடிதங்களில் கூட அதை வந்து விளக்கியிருந்தார். 99வது நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கையில் கள்ளக்குறிச்சி MP டிசன்ட் நோட்டில் இருக்குது. ஏன் வந்து நீட் வேண்டாம், தமிழ்நாடு வந்து அதை ஏன் எதிர்க்குதுன்ற விஷயத்த அவர் வந்து தன்னுடைய டிசன்ட் நோட்டாக 109வது நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கையில் அவர் இடம்பெற்றிருக்கு. இது எல்லோருக்கும் தெரிந்தது தான், நீட் என்பது மாணவர்களை உளவியல் ரீதியாக தாக்குதலுக்கு உட்படுத்தும், மாணவர்களுடைய கற்றல் திறனை அது வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கும், ஒரு சந்தை மனிதர்களாக உருவாக்குவதற்கும், சுகாதாரத்துறையை மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பதற்கும் இது வந்து வழிவகுக்கும்ன்றதெல்லாம் 2016 எச்சரிக்கை தான். இன்றைக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த புள்ளி விவரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 பேர் கிட்ட ஒரு குறிப்பிட்ட நகரத்திலிருந்து வர்றாங்க. குறிப்பிட்ட நகரத்தின் ராஜஸ்தானுடைய ரெண்டு நகரங்கள்ல இருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் வர்றாங்க. கோட்டான், சிக்காரம், சிக்காரில் ரெண்டு இடத்துல மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா 3000 தாண்டுது. மொத்தமே 20,000 சொல்றாங்க அரசு இடங்கள். ஆல் இண்டியா கோட்டால வந்து உங்களுக்கு 15% ஸ்டேட் எல்லாம் கொடுக்கறது, பிளஸ் உங்களுக்கு எய்ம்ஸ் போன்ற அந்த ஒன்றிய அரசினுடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற நிறுவனங்கள். இப்ப இந்த இடங்கள்லாம் எடுத்துக்கிட்டா அதுல கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 20% இடங்கள் இந்த ரெண்டு சென்டருக்கே போகுதுன்னு தானே. இந்த ரெண்டு சென்டருக்கு போறவங்க கிட்ட 20% இடங்கள் போயிருது அப்படின்னு.
ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி 2017-2018 தேசிய கட்சியினுடைய தேசிய செயலாளர் ஒருத்தர் டிவிக்கு முன்னாடி வந்து நின்றுப்பார், பாருங்க நாமக்கல் நாமக்கல்னு சொன்னாங்களே, இப்போ பார்த்தீங்களா அரியலூர்லேருந்து வந்துட்டாங்க, இங்கே பாருங்க தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காங்க. அது எதை வச்சுட்டு சொல்லுவாருன்னா, நீட்டில் தகுதி பெற்றதாக அறிவிக்கப்பட்டவர்களை வைத்துக்கொண்டு, ஜஸ்ட் தகுதி தகுதி பெற்றவர்களை வைத்துக்கொண்டு பாருங்க அரியலூரில் தகுதி பெற்றார் அப்படின்னு சொல்லி அப்படி இப்படிலாம் குதிப்பார். அவர் இன்னைக்கு எங்கே போனாருன்னு நான் கேட்குறேன். சிக்காருக்கும் கோட்டாக்கு அடுத்தது மூணாவது யாருன்னு கேட்டால் நாமக்கல், மூணாவது நாமக்கல். உங்களுக்கு 4.5 கிட்ட சொல்கிறாங்க, தேசிய சராசரியை விட 3 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது எதை காட்டுகிறது அப்படின்னு கேட்டால், பள்ளிகளில் உங்களுக்கு டமி ஸ்கூல் அப்படின்னு சொல்கிற அளவிற்கு பள்ளிக்கூடத்திற்குள்ளேயே உங்களுக்கு மாணவர் சேர்க்கை நடந்தவுடன் அந்த மாணவர்கள் பள்ளி ஆசிரியர்களிடம் பள்ளி பாடத்தை போன்று படிக்காமல், அந்த வயதிற்கு தகுந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அந்த பாடத்தை ஆழமாக படிக்காமல் அந்த மாணவர்கள் நேரடியாக ஒரு பயிற்சி நிறுவனத்தினுடைய பயிற்சியாளரால் பயிற்றுவிக்கப்படுகிறார். மேல்நிலை 1st ஆண்டு 2nd ஆண்டிலே சேர்த்தே நீங்கள் வந்து பயிற்றுவிக்கப்படுகிறார் என்பது தெரிய வருது. இது காலப்போக்கில் உங்களுக்கு ஒரு 5 ஆண்டு காலத்தில், இப்போவே 5 ஆண்டு கடந்துருச்சு, இன்னொரு 5 ஆண்டு கடந்தால் உங்களுக்கு துறை சார்ந்த வல்லுநர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக அமையும். துறை சார்ந்த இயற்பியல் அறிஞர் உங்களை கிடைக்க மாட்டாங்க, ஏன்னா பிள்ளைங்க இயற்பியல் படிக்கலையே. நீங்க எத்தனை 100,000 பேர் எழுதுனாங்க, அப்பவே கேட்டோம், 2017-2018 இந்த கேள்வி எழுப்பணும். 720 சொல்றீங்க, இப்போ 720 எடுத்துட்டாங்க, 100,000 பேர் எடுத்துட்டாங்கன்னா 100,000 சீட்டு வச்சிருக்கீங்களான்னு அப்ப கேள்வி கேட்டோம். இன்றைக்கு அது நிறுவனம் ஆயிடுச்சா உங்களுக்கு? 23 லட்சம் பேர்ல 13 லட்சம் பேர் வந்து தேர்ச்சி பெற்றதாக, அதாவது வந்து தகுதி பெற்றதாக நீங்க அறிவிக்கிறீங்க. 13 லட்சம் பேர் தகுதி பெற்றிருந்தா கூட ஒரு 2 லட்சம் பேர் தான் வந்து உங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற இடங்கள் வெளிநாட்டில் இருக்கிற இடங்கள் எந்த எல்லா இடத்துக்கும் சேர்த்து போக முடியும் அப்படின்றதான் சூழல். அப்ப மிச்சம் இருக்கிற 11 லட்சம் பேரோட நிலைமை என்ன? இந்த 11 லட்சம் பேர்ல 500 மதிப்பெண்ணுக்கு மேல எடுத்தவர்கள் ரிப்பீட்டர்ஸ், திரும்ப 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 3rd முறை 4th முறை எழுதுறாங்க. ஆனா இந்த 13 லட்சம் பேர்ல உங்களுக்கு 200 மதிப்பெண் பெற்றிருந்தால் கூட பணம் இருந்தால் போய் சேர்ந்துடலாம் அப்படின்றத இந்த 5 ஆண்டு காலத்துல நிர்புணமான உண்மை. எனவே நீட் ஒரு சூதாட்டம் என்பத, அது புனிதத்தன்மை இல்ல, அதுக்கு புனிதத்தன்மையே இல்ல, இருந்தா தானே கெட்டுறதுக்கு. ஆனா ஒரு காலத்துல உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, இது ஏதோ ஒரு வித்தியாசமா சொல்றாங்களே அப்படின்னு நம்பிட்டாங்க உச்ச நீதிமன்றம். இப்போவாது உச்ச நீதிமன்றம் அது வந்து ஒரு சூதாட்டம் என்பதை புரிந்து கொண்டு, ஒரு மாநில அரசு தான் பெரும்பகுதி பள்ளிகளை நடத்துறாங்க, பெரும்பகுதி கல்லூரிகளை மாநில அரசு தான் நடத்துறாங்க. எனவே மாநில அரசுக்கு அந்த அனுபவம் இருக்கு. மாநில அரசுக்கு அரசமைப்பு சட்டத்தின் படி வந்து உங்களுக்கு மருத்துவமனைகள் மருந்தகங்கள் அந்த பொறுப்பு யாருடைய பட்டியல் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது மாநில பட்டியல் இருக்கு. எனவே மருத்துவமனை நடத்துறவங்க, மருந்தகங்களை நடத்துறவங்க இவர்கள் தான் அதிகமான மருத்துவ கல்லூரி நடத்துறாங்க, பள்ளிக்கூடத்தை நடத்துறாங்கன்னு போது அவர்கள் நினைக்கிறபடி மாணவர் சேர்க்கை நடத்தட்டோன்ற உரிமையை மீண்டும் மாநில அரசிற்கு கொடுப்பது மட்டும்தான் இதற்கு தீர்வா இருக்க முடியுமே தவிர, இந்த முறைகேடை எப்படி சரி செய்வது என்ற அந்த கோணத்துல இந்த வழக்கு நடக்கிறதோ, அதில் அதற்கான தீர்வு என்ற முறையில் இதை பார்ப்பதோ, இல்லை இதை தவிர்க்கவே முடியாது என்று நினைப்பதோ அது நியாயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்படி ஒரே பகுதியில் குவிந்து மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருப்பது, அதிக மதிப்பெண்கள் பெற்றிருப்பது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த இடங்களில் வந்து இந்த நீட் தேர்வு மையங்கள், நீட் தேர்வுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய மையங்கள் அதிகமாக இருக்கின்றது. பல்வேறு பகுதியிலிருந்து மாணவர்கள் அங்கே வந்து படிக்கிறாங்க, படித்த இடத்திலேயே வந்து அருகில் இருக்கக்கூடிய சென்டரில் அவங்க எக்ஸாம் எழுதுறாங்க. இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் ரைஸ் பண்ணுறாங்க. 3000 பேர் அந்த பகுதியில் இன்னைக்கு பாஸ் ஆயிருக்காங்க, இல்லை 2000 பேர் பாஸ் ஆயிருக்காங்க, இல்லை நல்ல மதிப்பெண் பெற்றிருக்காங்க அப்படின்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோச்சிங் சென்டர் அங்கே அதிகமாக இருக்குது, அந்த கோச்சிங் சென்டரில் அவங்க படித்தாங்க, அதில் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க, அந்த பகுதியிலே எழுதுனாங்க, நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க, இதில் என்ன பிரச்சனைன்னு ஒரு கேள்வி எழுது. ராஜஸ்தான் பழங்குடி மக்களுக்கு துரோகம் செய்ததாக உணரலையா? குஜராத்தில் இருக்கக்கூடிய மலை பகுதியில் வாழக்கூடிய பழங்குடி மக்கள்ல இருந்து கூலி விவசாயிகள் வரைக்கும், அந்த குஜராத்தி கூலி விவசாயி அல்லது வந்து பல்வேறு வகையில் தினந்தினம் தன்னுடைய உழைப்பை செலுத்தி வருமானத்தை ஈட்டி கொண்டிருப்பவன், என்னுடைய மகளோ மகனோ குஜராத்தி தாய்மொழியில் குஜராத்தி அரசு மேல்நிலை பள்ளியில் குஜராத் மாநில அரசு நடத்துகிற பள்ளியில் படித்துவிட்டு குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ கல்லூரியில் படித்துட்டு என்னுடைய மக்களுக்கு வைத்தியம் பார்க்கணும், கட்டணம் இல்லாமல் இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கே, அந்த எதிர்பார்ப்புக்கு குஜராத் மக்களுக்கு துரோகம் செய்தோன்னு நினைக்கவே மாட்டீங்களா? நீ அமெரிக்காவில் இருந்து எழுது,
லண்டன்ல இருந்து எழுது, அவனுக்கு சமமா இந்தியால இருக்கக்கூடிய கடன் வாங்க தகுதி பெற்ற ஏழையாவது. ஏழைகள்ல கூட எழுதிட்டாங்க, ஏழைகள் கூட இப்போ அந்த ஏழை யாரு கடன் வாங்குவதற்காவது அல்லது ஒரு காட்ஃபாதர் யாரோ ஒருவர் இவருக்கு செலவு செய்ய தயாராக இருக்கக்கூடியவர், அப்படிப்பட்டவர்கள் எல்லோருமே ஒரு கோச்சிங் சென்டருக்கு போயிருக்கிறாங்க. அது ஆந்திர பிரதேசா இருக்கலாம், அது வந்து கேரளாவா இருக்கலாம், அது வந்து நாமக்கல்லாக இருக்கலாம், அது வந்து கோட்டாவா இருக்கலாம், சிக்காரா இருக்கலாம், அல்லது மும்பையா இருக்கலாம், டெல்லியா இருக்கலாம். இப்போ இந்த இடத்துக்கு போனவங்க யாரு, ராஜஸ்தான்ல இருக்கிறவர்களா? அப்ப அங்க அந்த ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த ராஜஸ்தான்ல இருக்கிற பழங்குடி மக்கள் பேசுற அந்த தாய்மொழியை கொண்டவர்கள் எத்துணை பேர்னு கேட்கிறேன், இந்த 3000 பேர்ல எத்துணை பேர். இப்போ அவர்களுக்கு துரோகம், நம்ம சொந்த மாநிலத்திற்கு துரோகம் செய்யறமே அப்படின்ற அந்த எண்ணமே இல்லாம ஒரு 20,000 பேர் படிச்சுட்டாங்க, 30,000 பேர் படிச்சுட்டாங்க. பாருங்க, முதல்ல எடுக்கும்போது 3,00,000 பேர் தாங்க விண்ணப்பிச்சாங்க, இப்ப 23,00,000 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. முதல்ல எடுக்கும்போது நிறைய பேர் கஷ்டம் கஷ்டம்னாங்க, அதெல்லாம் பயமுறுத்தினதால ஏற்பு, இப்ப பயம்லாம் தெளிஞ்சிருச்சு. இப்ப பாருங்க 13,00,000 பேர் அப்படின்னு பேசுறதுன்றது எவ்வளவு பெரிய மோசடி, எவ்வளவு பெரிய மக்களுடைய உணர்வை, மக்களுடைய வாழ்வாதாரத்தை, இன்றைக்கு இருக்கக்கூடிய சுகாதார தேவை என்ன என்பதை பற்றி எதுவும் எந்த புரிதலுமே இல்லாம, அரசு மருத்துவமனை அழிந்தால் அதை பற்றி எனக்கு என்ன கவலை, அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மருத்துவர் கிடைக்காமல் போனால் அதனால் எனக்கு என்ன கவலை, நான் வந்து 20,000 பேரை வந்து டாக்டர் ஆக்கிட்டா, அந்த 20,000 பேர் போயிட்டு பன்னாட்டு நிறுவனங்கள் போல நடக்கக்கூடிய, கார்பரேட் போல நடக்கக்கூடிய மருத்துவமனைகள் மருத்துவம் செய்வாங்க. நான் தான் இன்சூரன்ஸ் கொடுத்துட்டேன்ல, நீ போய் எங்க வேணாலும் வைத்தியம் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னா, ஒரு சாதாரண பாம்பு கடி, நாய்கடி இல்ல தொடங்கி சின்ன விஷக்காய்ச்சல்ல இருந்து பல்வேறு வகையில கிராமப்புறத்துல இருக்கிற மக்கள் அல்லல் படுறாங்களே, தினம் தினம் அல்லல் படுறாங்களே, கர்ப்பிணி பெண்கள் வந்து அல்லல் படுறாங்களே, இவங்களுக்கெல்லாம் வந்து உயிரை காக்கிற இடமாக இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மருத்துவர் கிடைக்க மாட்டாங்களே என்ற ஒரு கவலையே இல்லாம ஒரு 20,000 பேர் ஒரு இடத்துல குவிந்து, அந்த 20,000 பேர்ல வந்து 3,000 பேர் வந்து எங்க வரப்போறாங்க கேட்டா அரசு கல்லூரிக்கு வரப்போறாங்க. அவங்க எங்க வரப்போறாங்கன்னு கேட்டீங்கன்னா 13,000 இருக்கக்கூடிய தமிழ்நாடு தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வரப்போறாங்க. ஏன்னா தஞ்சாவூர்ல இருந்து நீங்க 15 சீட்டு கொடுத்துருக்கீங்களா ஆல் இண்டியா கோட்டாக்கு, நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து கொடுத்துருக்கீங்களே, சென்னை பொது மருத்துவ கல்லூரியில இருந்து, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து நீங்க கொடுத்துருக்கீங்களே, இப்படி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த மருத்துவ கல்லூரிகள், இந்த மருத்துவ கல்லூரி தமிழ்நாட்டில்தான் வந்து உங்களுக்கு ரொம்ப குறைவான கட்டணம், மற்ற மாநில அரசுகள் மற்ற எந்த கட்டணத்தையோட நீங்க வசூல் செய்யும் ஒப்பிட்டு பார்த்தாலும் தமிழ்நாட்டில் வந்து வெறும் 75,000 உங்களால 5 மருத்துவ படிப்பை முடிச்சுட்டு வெளியில வர முடியும். அதுபோல இங்கே அப்போ இது இந்த கட்டமைப்பு எதனால், ஒரு சமூக நீதியின் அடிப்படையில யாராக இருந்தாலும், எந்த சமூகத்தில் பிறந்தவர்களா இருந்தாலும், எந்த ஜாதியில பிறந்திருந்தாலும், எந்த மதத்துல பிறந்திருந்தாலும், அவங்க வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் என்ற ஒரு எண்ணத்துல வருவார்கள் என்று சொன்னால், அவர்கள் மருத்துவம் படிக்கணும்ன்ற ஒரு கட்டமைப்பை தமிழ்நாட்டில் வந்து உருவாக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, அந்த மருத்துவ கல்லூரிகளுடைய மாணவர் சேர்க்கையும் சிதைத்ததுதான் நீட் என்பதுதானே உண்மை. சரி, இப்ப நீங்க பேசும்போது சொன்ன ஒரு விஷயம், ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு மருத்துவர்கள் கிடைக்க மாட்டார்கள் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தினீங்க, எதன் அடிப்படையில் அதை சொல்றீங்க? முன்னாள் அரசு துறை செயலாளர்கள் உட்பட இதை சொல்லியிருக்கிறாங்க. சமீபத்தில் மறைந்த பொது சுகாதாரத்துறையின் மிகப்பெரிய மருத்துவராக விளங்கிய டாக்டர் குகானந்தம், அவர் கடைசியாக பேசின மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்ல அவர் பேசின அந்த பேச்சு வந்து இன்னும் கூட பதிவில் இருக்கு. அவர்ல தொடங்கி பொது சுகாதாரத்துறை இயங்கிய மருத்துவர்கள் அத்துணை பெருமை. இப்போ மருத்துவர் அமலோபநாதன் இருக்கிறாரு, திட்டக்குழுவில் கூட உறுப்பினராக இருக்கிறாரு. இவர்கள் அத்துணை பேரையும் வந்து நீங்க அவங்க பேசிய பழைய பேச்சுகளை நீங்க எடுத்து பார்க்கலாம். இப்ப இருக்கிறவங்க கிட்ட நீங்க வந்து அவர்கள் சொன்னார்கள், எதன் அடிப்படையில் சொன்னார்கள், எதற்காக? மேல்நிலை பள்ளி கல்வி, தமிழ் வழியில அரசு பள்ளியில படித்துட்டு வந்தவங்க, அது 30 300 பேரான்றதை கடந்து, 30 பேரா இருந்தாலும் 300 பேரா இருந்தாலும், அவங்க யாருமே MBBS தன் பெயருக்கு பின்னால் போட்டுக் கொள்வதற்காக படிக்கல. அவர்கள் யாருமே என் மகன் MBBS ஆயிட்டா இந்த அளவுக்கு நான் வந்து வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட முடியும்ன்ற கனவுலெல்லாம் அந்த அப்பா அம்மா வந்து படிக்க வைக்கல. இன்னும் படிக்க இன்னும் சொல்ல போனா, இந்த குழந்தை போய் MBBS படிச்சா என்ன ஆகும்னு கூட அந்த அப்பா அம்மாவுக்கு தெரியாது, புரியாது. இந்த கனவு இருக்கும், பெருமை இருக்கும், தன் பிள்ளைக்கு பெருமை இருக்கும், தன் பிள்ளை நல்லா படிக்குது, தன் பிள்ளையினால பல பேர் பலன் அடைகிறாங்கன்ற ஒரு திருப்தியை தவிர அந்த பெற்றோருக்கு வேற எதுவுமே இருக்க போறதில்லை. இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி அரசு மருத்துவமனைக்கு போகணுன்ற கனவு அதுவாக உருவாக்கி கொண்டு,
தன் தந்தை, தன் தாய் அல்ல தன் உறவினர், தன் குடும்பத்தில் இருக்கிற, தன்னை சுற்றி இருக்கிறவங்க, தன் கிராமத்தில் இருக்கிறவங்க யாரோ அந்த மருத்துவ சேவைக்காக துடித்த துடிப்பு, அந்த நேரத்துக்கு கிடைக்காம போகும்போது ஏற்பட்ட பாதிப்பு, அதனால நாம யாராவது ஒருத்தர் நம்மள அந்த பிள்ளைங்க படிக்கலாம் பாத்தீங்கன்னா, அதாவது அதை பார்க்காம சொன்னா புரியாதுங்க, போய் பார்த்தாதாங்க புரியும். அந்த பிள்ளைகள் பல பள்ளிகள்ல நீங்க அந்த 2006 முன்னாடி சொல்லுங்க எத்தனை பேர் வந்தாங்க அப்படிலாம் புள்ளி விவரம் கேட்கறாங்களே, வந்தவங்க இருக்காங்களே, வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு டாக்டரா இருக்கிறாங்க, போய் அவங்கள போய் பேட்டி எடுங்க, அப்படி வந்தவங்கள போய் பேட்டி எடுங்க, எங்க இருந்து வந்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அந்த பிள்ளைகள் பலர் வீட்டுக்கு பைய கொண்டு போக முடியாது, புத்தக பைய, மேல்நிலை பள்ளி கல்வியில படிக்கிற +1 +2 படிக்கிற பிள்ளைங்க வீட்டுக்கு புத்தகம் கொண்டு போக முடியாது. ஏன்னா புத்தகம் அது பாதுகாப்பா இருக்குமா தெரியும், ஒரு மழை வந்தா காலி, ஒரு தீ பிடிச்சா போயிரும், இல்ல வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வந்து சில சிக்கல்கள் ஏற்பட்டதுன்னா என்ன ஆகும் தெரியாது, ஆத்திரத்துல யாராவது புத்தகத்தை தூக்கி போட்டுருவாங்களான்னு தெரியாது. என்ன ரெக்கார்டு, ஒரு ரெக்கார்டுக்கு 5 அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ரெக்கார்டு எழுதுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது, 4 அவங்க எழுதி ஆகணும், ஜுவாலஜிக்கு, பாட்னிக்கு, பிசிக்ஸுக்கு, கெமிஸ்ட்ரிக்கு. இந்த புத்தகத்தெல்லாம் எங்க வைப்பாங்கன்னு கேட்டா பள்ளிக்கூடத்திலேயே வச்சுட்டு போவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், காலையில பள்ளிக்கூடத்திற்கு வந்து மாலையில வீட்டுக்கு போனா அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன படித்தார்களோ அது மட்டும்தான் படிப்பு, அது மட்டும்தான் படிப்பு நேரம். மிச்ச நேரத்தை அவங்க எதுக்கு செலவு பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா குடும்பத்துக்கும், குடும்பத்தை சார்ந்த பொருளாதாரத்திற்கும், மற்ற சமூக சிக்கலுக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. அதையும் பார்த்து கொண்டு இதையும் படித்தார்கள்ல, இவர்கள் தான் வாய்ப்பு வசதி பெற்று கோச்சிங் கிளாஸ்க்கு போனவங்க, டியூஷன் சென்டருக்கு போனவங்க. புத்தகத்தை மட்டுமே கண்ணு பார்த்து கொண்டிருக்கோம், அம்மாவோ அப்பாவோ கையில கொண்டு வந்து கொடுத்தா காஃபி கப்பு வந்து நேரா கைக்கு போ, கையை கழுவுறதுக்கு கூட யாரா தண்ணி ஊத்துவாங்க தட்டுலயே. அப்படி படித்தவர்களுக்கும் ஒரே க்வெஸ்சன் பேப்பர் தான் +2 இவர்களுக்கும் ஒரே க்வெஸ்சன் பேப்பர் தான், அதுல அவர்கள் சமமா போட்டி போட்டு வந்தார்கள். இவங்க கணவன்லாம் என்னன்னா MBBS மருத்துவர் ஆன பிறகு, MBBS முடிச்சதுக்கு அப்புறம் மருத்துவர் ஆனதுக்கு அப்புறம் MD படிக்கணும்னு கூட அவங்களுக்கு தெரியாதுங்க, MS படிக்கணும்னு கூட தெரியாதுங்க. அது MBBS வந்ததுக்கு அப்புறம் தான் பெரும்பகுதி ஆட்களுக்கு இது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இருக்கான்னு கூட தெரியும். ஆக அவங்க கனவு என்னன்னா படிச்சு முடிச்சுட்டு நேரா எங்க வரணும், என் கிராமத்துக்கு வரணும், என் மக்கள் கிட்ட வேலை செய்யணும். இப்ப தமிழ்நாடு மாநிலம் போன்ற மாநிலங்கள்ல அவங்க என்ன செய்தாங்கன்னா, யாரெல்லாம் MBBS முடிக்கிறாங்களோ அப்படி முடித்தவர்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்துல போய் பணியாற்றினால் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் கொடுப்பாங்க. தாலுகா மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் பணியாற்றுறாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் கொடுப்பாங்க. பொதுவாக MBBS முடிச்சு நீங்க கிளினிக்கல் பிராக்டிஸ் போயிட்டீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு மதிப்பெண் கொடுப்பாங்க. MD MS நீங்க விண்ணப்பிக்கும் பொழுது, அல்ல முதுநிலை படிப்புக்கு நீங்க விண்ணப்பிக்கும் பொழுது இந்த மதிப்பெண் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப அதிகப்படியான மதிப்பெண் என்னன்னு கேட்டா 10 ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு 3 ஒரு வருடத்திற்கு கிடைக்கும். தாலுகா மருத்துவமனை, டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ், அப்புறம் வந்து ஜெனரல் ஹாஸ்பிட்டல் பொது மருத்துவமனையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு 2 கிடைக்கும். நீங்க ஜெனரல் பிராக்டிஸ், நீங்க கிளினிக்கல் பிராக்டிஸ் பிரைவேட் ஆகவோ எப்படியோ நீங்க உங்களுக்கு வந்து மருத்துவராக நீங்க பணியாற்றியிருந்தா 1 கிடைக்கும். அப்போ ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு 3 9 கிடைச்சிரும். GHல தாலுகா மருத்துவமனையில், மாவட்ட தலைமை மருத்துவமனையில பணியாற்றுறீங்கன்னா 2 சொல்லும் பொழுது 5 பணியாற்றினால்தான் 10 கிடைக்கும். இப்போ 3 9 4 அவங்களுக்கு என்ன கிடைச்சிருது, அந்த 10 இலக்கை வந்து அவங்க அடைஞ்சிடறாங்க. இப்ப ஜென்ரலா பிராக்டிஸ் பண்றாங்க கிளினிக் பிரைவேட் பிராக்டிஸ் அவங்க 10 கழிச்சுதான் அவங்களுக்கு அந்த 10. ஆக இங்க ஒரு சமூக நீதி என்னன்னு கேட்டா எல்லோருக்கும் MD MS சீட்டு இருக்கு. நீங்க யாரா இருந்தாலும் நீங்க பிரைவேட்ல பிராக்டிஸ் பண்ணா கூட உங்களுக்கு MD இருக்கு, MS இருக்கு. ஆனா முன்னுரிமை யாருக்கு கொடுப்போம் கேட்டா ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு. எனவே யாரெல்லாம் வந்து MBBS முடிச்சுட்டு ஆரம்ப சுகாதார நிலையில போனாங்களோ அவங்கதான் முதல்ல வருவாங்க. 3 4 முடிச்சுட்டு அவங்களுக்கு இடம் கிடைச்சிடாது, ஏன்னா அவங்க சீனியர்ஸ் காத்துட்டு இருப்பாங்கல்ல. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 7 8 அப்போ 7 8 கிளினிக்கல் பிராக்டிஸ் இருக்குல்ல, அந்த அனுபவத்தோடு MD படிக்கிறாங்க. அதானே தரம், அதானே திறமை, திறன் வளர்ப்பு எல்லாமே அங்கதான் நடக்கும். இப்ப கிளினிக்கல் பிராக்டிஸோட இந்த MD படிக்கிறவங்க, MD முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு, அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் அவங்க வந்து குறைந்தது 2 to 3 வரைக்கும் அரசு துறையில பணியாற்றும். சோ MBBS முடிச்ச உடனே நீங்க ஒன்னும் அக்ரிமெண்ட் எல்லாம் போடல, ஆனா என்ன சொன்னீங்க, ஆரம்ப சுகாதாரத்தில் வேலை செஞ்சா உனக்கு 3 சொன்னீங்க. உடனே படித்தவர்கள் இயல்பாகவே அவர்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வரணும்னு வர்றவங்களும் வந்தாங்க. இந்த மதிப்பெண்ணுக்காக வந்து பணியாற்றுறவங்க பணியாற்றாங்க. அந்த மக்களோடு பழகிய விதத்தில்,
அந்த மக்களுக்கு வைத்தியம் பார்த்ததுல கிடைச்ச திருப்தியின் அடிப்படையில நாம இனி அரசு மருத்துவமனையில தான் வேலை செய்யணும், இவனுக்கு சேருதுதான் உண்மையான சேவைன்ற மனநிறைவுக்கு அவர்கள் தொடக்கத்தை இல்லாதவர்களுக்கு கூட பின்னாடி வந்துட்டுதுன்றதை பாக்குறோம். அப்படிப்பட்டவங்க எம்டி எம்எஸ் முடிக்கும் பொழுது அவர்கள் அரசு துறைக்கு கிடைச்சு, இவங்க தான் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு வருவாங்க, எம்சிஹெச்சுக்கு வருவாங்க. இந்தியாலேயே அதிகமான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட் எம்சிஹெச்னு சொல்றோமே, அந்த எம்டிஎம்எஸ்க்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த சீட்டும் அதிகமான எண்ணிக்கை எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டில். அதற்கு அரசு கல்லூரிகள்ல அவ்வளவு இடங்கள் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, இப்படி நீங்க உருவாக்குன மருத்துவர்கள், ஏன்னா இவங்க தானே அங்க டீச்சர். ஆக நீங்க ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் மருத்துவரை உத்தரவாதப்படுத்திட்டீங்க, காலேஜுக்கும் டீச்சரை உத்தரவாதம் பண்ணிட்டீங்க, மருத்துவ ஆசிரியர்களை நீங்க உத்தரவாதப்படுத்திட்டீங்க. இது ஒரு செயின் போல சுகாதாரத்துறை, பொது சுகாதாரத்துறையை மிகவும் வலுவாக வைத்திருந்தது. அதனால்தான் உங்களால் அரசு பொது மருத்துவமனையில உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியின் உயிரில் தொடங்கி 98 வயதான விடுதலை போராட்ட வீரர் தோழர் நல்லக்கண்ணன் உயிர் வரைக்கும் கொரோனால காப்பாற்ற முடிஞ்சது. இவங்க உயிர்கள்லாம் யாரால இது போல் பல்லாயிரக்கணக்கான ஏழைகளுடைய உயிரை காப்பாற்றியது எதுன்னு கேட்டா ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தொடங்கி அரசு பொது மருத்துவமனை வரைக்கும். எனவே அத்தகைய ஆரம்ப சுகாதார நிலையம் நீங்க சொல்ற இந்த நீட் நடைமுறையில மாணவர்கள் வந்து படிக்க வந்திருக்காங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இந்த கோச்சிங் கிளாஸ்க்கு செலவு பண்ணிட்டு வந்தவங்க அந்த பணத்தை எடுக்க தானே பார்ப்பாங்க. ரெண்டாவது நீங்க செக்ஷன் 14ல நீட்டுங்க, செக்ஷன் 15 இன்னும் நடைமுறைக்கு வரல. கடந்த ஆண்டு வந்து பொது தேர்தல் அப்படின்றதுனால பிரச்சனை வந்தவொடனே நிறுத்திட்டாங்க. செக்ஷன் 15 என்எம்சி ஆக்ட்ல நடைமுறைக்கு கொண்டு வந்தா நான்காவது ஆண்டுன்றது நெக்ஸ்ட்ன்ற காமன் எக்ஸாம். அந்த நெக்ஸ்ட்ன்ற காமன் எக்ஸாம் முடிச்சாதான் நீங்க எம்பிபிஎஸ் டிகிரியே கிடைக்கும். அதுல மூணு கூறுகள் இருக்கு. ஒன்று, எம்பிபிஎஸ் பட்டம் வாங்குவதற்கும் அந்த நெக்ஸ்ட் கிளியர் பண்ணணும். எம்பிபிஎஸ் பட்டம் பெற்றவர்கள் லைசன்ஸ் வாங்குறதுக்கு, டாக்டரா பிராக்டிஸ் பண்றதுக்கு, பதிவு பண்றதுக்கு உண்டான அந்த லைசன்ஸ் எக்ஸாம் ஆகும் அது கருதப்படும். அதுல எடுக்கிற ஸ்கோர் தான் பிஜிக்கு. அந்த ஸ்கோர் இப்போ உங்களுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, எம்டி சீட்டு எம்எஸ் சீட்டு குறைவு. எனவே உங்களுக்கு வந்து 5 ஆண்டுகளுக்குள்ள நீங்க அந்த ஸ்கோரை வச்சு எம்டியோ எம்எஸ்ஓ சேர முடியாம போச்சுன்னா மீண்டும் நெக்ஸ்ட் எழுதணும். இப்போ இது உங்களுக்கு திரு பிரகாஷ் ஜவ்டேகர் அவர்கள் கல்வி அமைச்சராக ஒன்றிய அரசில் இருந்த காலத்துல 2017-18 அந்த பீரியட்ல பத்திரிகையாளர்கள் வந்து சென்னையில தான் அவரை வச்சு கேட்டாங்க, எங்க ஒரு ஒரு பாடத்தில் 0 மதிப்பெண் எடுத்திருக்கிறான், நீட்ல வந்து 3 பாடத்துக்கு நீங்க நடத்துறீங்க, நீட்ல நீங்க 3 பாடம் நடத்தினா நீட்ல 1 பாடத்துல 0 எடுத்திருக்கிறான், அந்த மாணவர் எம்பிபிஎஸ் இன்னைக்கு சேர்ந்துட்டாரு, இதுக்கு பேர் தான் மெரிட்டாங்கன்னு கேட்டாங்க. அவர் என்ன தெரியுங்களா பதில் சொன்னாரு, அதனால என்ன, அதுக்கு தானே நெக்ஸ்ட் வச்சிருக்கோம். அன்றைக்கு யாருக்குமே புரியல அது அது என்ன என்ன தாக்கம். இப்ப அவரை விட்டுட்டோம் பின்னாடி பிடிச்சுப்போம். இப்போ உள்ள வந்துட்டோம். இப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு, இப்ப வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர்ல தொடங்கி உங்களுக்கு கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு வாழைத்தோப்பு வச்சிருந்தவங்க, தென்னந்தோப்பு வச்சிருந்தவங்க, ஒரே ஒரு வீடு, சின்ன வீடு, தலைமுறை தலைமுறையா சேர்த்து வச்சிருந்த, இதை வித்து 1 கோடி ரூபாய் கட்டி படிக்க வச்சிருப்பாங்க தனியார் கல்லூரியில. 75 லட்சத்திலிருந்து 1.25 கோடி இல்லாம நீங்க படிக்க முடியாது. நீட்டு நடைமுறையில சொல்றேன், நீட்டு நடைமுறையில, ஏன்னா 50% இடத்திற்கு தான் அரசு கட்டணத்தை கட்டுப்படுத்த முடியுமே தவிர மீதி 50% இடத்துக்கு அரசு கட்டுப்படுத்த முடியாது. 15 லட்சத்திலிருந்து 25 லட்சம் வருஷம் நீங்க கட்டி ஆகணும் தனியார் கல்லூரியில பொறுத்து. அப்போ 1 கோடி ரூபாய் கட்டிட்டு ஏற்கனவே நான் நீட்டு பயிற்சின்னு செலவு பண்ணிட்டேன், இப்போ 1 கோடி வரைக்கும் தனியார் கல்லூரி செலவு பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்ல நான் வடிகட்டுவேன்னு சொல்லி ஒரு அமைச்சர் சொல்றாருன்னா இதை விட ஒரு கொடுமையான விஷயம் ஏதாவது இருக்கா? கவலைப்படாதீங்க, அவர்கள் முழுமையான தகுதி பெற்றவர்களாக நாங்கள் அனுப்புவோம் சொல்றதான ஒரு அரசு செய்யணும். ஆனா வடிகட்டி அவன் எம்பிபிஎஸ் முடிக்காம பார்த்துப்பேன்னு சொல்ற ஒரு அமைச்சரா இருக்க முடியுமாங்க? அதுதாங்க பாஜக, அதுதான் திரு நரேந்திர மோடி, அதுதான் 10 ஆண்டு ஆட்சி. அதை சொல்லி மக்களுக்கு புரிய வைத்ததுதான் இன்னைக்கு இருக்கிற பாஜக தலைவர்களுக்கு வந்து அலர்ஜி, கோபம், ஆத்திரம் எல்லாமே வருது. இந்தியா கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாமே மக்களை வந்து திசை திருப்பி விட்டார்கள், அரசுக்கு எதிராக தவறு தவறான தகவல் எல்லாம் சொல்லிட்டாங்க. அரசு செய்த சூழ்ச்சிகளை மக்கள் முன்னாடி விலாவாரியாக பேசினதனுடைய விளைவு, மக்களுக்கு நேரடியாக ஏற்பட்ட அனுபவம், அதுதான் மக்களுக்கு இவர்களை புரிய வைத்தது, இவர்கள் தப்பு செய்யறாங்கன்னு புரிய வைத்தது. எனவே இந்த நீட் நடைமுறையில உங்களுக்கு முதல் கேஷுவாலிட்டி எதுன்னு கேட்டீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையம். நீங்க கேட்கலாம், ஒரு அரசு
ஆரம்ப சுகாதார நிலையத்தை அழிச்சிட்டு என்ன சார் பண்ண போகுதுன்னு நீங்க கேட்கலாம். இயல்பா ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை காப்பாத்ததானே சார் செய்யும், அது அழிக்கணும்னு யாரா நினைப்பாங்களா? நீங்க சரியான அர்த்தம்னா கிராமப்புறத்துல மருத்துவம் போய் சேர்வதை அழிக்கிறார் அழிக்கிறார்கள். இப்படி இப்படியாவது ஒரு அரசு நினைக்குமா? துறைமுகம், சென்னை துறைமுகம் உள்ளிட்ட துறைமுகம், விமான நிலையம், இந்த இதெல்லாம் வந்து அரசு பொதுத்துறைகளா இருந்தா வன்னியக்குல சத்திரியர்களுக்கு எம்பிசி, இங்க ஆல் இண்டியா கோட்டால வந்து ஓபிசி நான் கிரீமினா இடஒதுக்கீடு இருக்கு இல்லைங்களா? பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர், பட்டியலினத்து பழங்குடி மக்கள் என்று எல்லோருக்குமே உங்களுக்கு பொதுத்துறையாக இருந்தால் அது வந்து இடஒதுக்கீடு. இடஒதுக்கீட்டுல என் புள்ள வந்து வேலைக்கு வருவான். ஆனா இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? தன்னுடைய நெருங்கிய நண்பர்னு நண்பர் சொல்லிக்கிறார். இவருக்கு நெருங்கிய நண்பரா எனக்கு தெரியாது, ஆனா அவர் கூட பணம் எல்லாம் எடுத்துக்கிறார் பிரதமர், அவர் கூட எல்லா விஷயத்திலும் கலந்துக்கிறார். அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லா பொதுத்துறையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ தனியாரிடம் கொடுப்பது, அரசிடம் இருக்கிறத தனியாரிடம் கொடுக்கிறது என்பதே பத்தாண்டு காலத்தில். இப்போ மூன்றாவது வாட்டி அவர் வரணும்னு ஆசைப்பட்டதை இன்னும் மிச்சமேது கொடுக்காததெல்லாம் இருக்கே, அதையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தான் அவர் மூணாவது முறையா கேட்டுக்கிட்டு இருந்தார். அதுல ஒன்றுதான் ஆரம்ப சுகாதார, அதுல ஒன்றுதான் மருத்துவம். ஆரம்ப சுகாதார நிலையத்தை தொடங்கி பொது மருத்துவமனை வரைக்கும், மருத்துவ கல்லூரி வரைக்கும் எல்லாமே வந்து, ஏன்னா தேசிய கல்விக் கொள்கையில் அவங்க என்ன சொல்றாங்க, மையமான செலவுகளுக்கு மட்டுமே, கோர் ஏரியாவுக்கு மட்டுமே அரசு செலவு செய்யும், மற்ற செலவெல்லாம் அந்தந்த கல்லூரிகளே நிதி திரட்டிக்கணும்னு சொல்றாங்க. அப்ப மற்ற செலவெல்லாம் என்ன, ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுல இருந்து பென்ஷன் கொடுக்கறதுல இருந்து இந்த எல்லா செலவுகளையும் நீங்களே பாத்துக்கணும். அப்படின்னா எத்தனை மடங்கு கட்டணம்? அப்படின்னா பேருக்கு வேணா அரசு கல்லூரின்னு பேர் இருக்கலாம், ஆனா அது சுயநிதி கல்லூரியாக செயல்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து தேசிய கல்விக் கொள்கை 2020 இருக்கு. இப்போ எனக்கு கிடைக்க வேண்டிய ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கிடைக்க வேண்டிய மருத்துவர் அவர் வந்து சேரலை, அவர் வந்து நீட் நடைமுறைக்கு பிறகு அவர் பயாலஜியே எடுக்கலை, பயாலஜியே வேண்டான்னு அவர் ஒதுங்கிட்டார். இப்போ அப்படி அத்தகைய மருத்துவருக்கு வரலை. இப்போ நீட்டுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, கோர்ட்டே கூட என்ன சொல்லிச்சுன்னா நீ பாண்டுலாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அவன் தான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டான், அவன் எம்டி படிக்கிறான், அவங்கிட்ட போய் நீ என்ன பாண்டு வாங்கிட்டு அவன் கட்டாயமாக அரசு துறையில் 2 வருஷம் வேலை செய்யணும்னு சொல்லி அப்படிலாம் நீங்கள் கட்டாயப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆக்குனா கூட அந்த ஸ்பெஷலிஸ்ட் கண்டிப்பா உங்ககிட்ட வரணும்ன்ற எந்த விதமான ஒப்பந்தமும் கிடையாது. ஆக இந்த இடத்தை யார் ஃபில் பண்ணுவாங்கன்னு தான். அப்போ பிரைமரி ஹெல்த் சென்டர், ஆரம்ப சுகாதார நிலையன்றது கட்டடம் கிடையாது, ஆரம்ப சுகாதார நிலையன்றது அங்க பணியாற்றக்கூடிய மருத்துவர், செவிலியர் மற்றும் மருத்துவம் துறை சார்ந்த ஊழியர்கள், இவங்க தான் ஆரம்ப சுகாதார நிலையம். அங்க மையமாக இருக்கக்கூடிய மருத்துவர் கிடைக்கலன்னா அப்ப ஆரம்ப சுகாதார நிலையம் அங்க செயல்பட முடியாது. அந்த இடத்தை யார் வந்து நிரப்புவார்கள் என்பதுதான். அந்த இடத்தை பிரைவேட் கிளினிக் வந்து நிரப்பும். அப்ப பிரைவேட் கிளினிக் வந்து நிரப்புனா ஆபத்து என்னன்னு கேட்டா, இன்றைக்கு நர்சரி ஸ்கூல் மாதிரி, நர்சரி ஸ்கூல்ன்றது ஃபீடர் ஸ்கூல். நீங்க எல்கேஜில நீங்க குழந்தைய பிடிச்சிட்டீங்கன்னா அந்த குழந்தைய நீங்க 10ஆம் கிளாஸ் வரைக்கும் உங்ககிட்ட தானே படிக்கும். அப்போ எல்கேஜில இருந்தே என்ட்ரி லெவல்லயே வந்து நீங்க கொண்டு போய் மாணவர்களை கொண்டு போய் தனியார் கிட்ட சேர்க்கறது எதுக்காக? அரசு பள்ளிகளை அழிக்கிறதுக்காக. அதே போல இங்க இந்த பிரைவேட் கிளினிக் வந்துருச்சுன்னா நீங்க வயிற்று வலின்னு போவீங்க. இன்றைக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்துல அந்த மருத்துவர் அந்த மக்களுடைய குணாம்சங்கள், அந்த மக்களுடைய உணவு பழக்கங்கள், அந்த ஊரினுடைய தட்பவெப்ப நிலை, இது அனைத்தையும் பார்த்து என்ன நடந்தது, என்ன அறிகுறின்னு பார்த்து இந்த வயிற்று வலிக்கு இதுதான் காரணமா இருக்கும் அப்படின்னு அவர் வந்து மருத்துவத்தை ஆரம்பித்து விடுவார். அது என்ன ட்ரீட்மெண்ட்டோ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுட்டு அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கான வேலையை அவர் வந்து செய்வார். தேவைப்படுமையானால் டிஸ்ட்ரிக்ட் மருத்துவமனையில இருந்து மருத்துவர் இங்க கூட்டு வருவார், இல்ல இவரையே அனுப்பணும்னா இவரை வந்து ரெஃபர் பண்ணி அங்க போங்கன்னு சொல்லி அனுப்புவார். ஆனா கிளினிக் பிரைவேட் கிளினிக்ல இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு ஃபீவர்னு போனாலும் சரி, வயிற்று வலின்னு போனாலும் சரி, எக்ஸ்ரேல இருந்து ஸ்கேன் வரைக்கும் எம்ஆர்ஐ தேவையா தேவையில்லான்ற பிரச்சனையே இல்லை, எதையோ ஒரு காரணம் சொல்லி எம்ஆர்ஐ கண்டிப்பா எடுக்கணும். அப்படின்னா பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த கிளினிக் என்ன ஆக போகுதுன்னு, தனியார் மருத்துவ சின்ன மருத்துவமனை என்ன ஆக போகுதுன்னா நோயாளிகளை பிடித்து கொடுக்கக்கூடிய ஃபீடர்ஸா மாற போறாங்க. அப்படின்னா ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் அடிக்கிற மாதிரி, ஒரு பக்கத்துல ஆரம்ப சுகாதார நிலையத்தை அழிச்சிட்டீங்க, இப்ப அந்த இடத்தை நிரப்பினது வந்து தனியார். இப்ப இந்த தனியார் மருத்துவர் யாரு, கார்பரேட்டுக்கு உண்டான நோயாளிகளை அனுப்பக்கூடியவர்கள், ஒரு மிகப்பெரிய கார்பரேட் ஊழலுக்கும் கார்பரேட் கொள்ளைக்கும்
வித்துடுவதற்குத்தான் இது பயன்படுமே தவிர, இது நிச்சயமாக இந்த நீட் வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்தாது, அதை அழித்துவிடும். இப்போ நாம் நீட்டுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறோம். நீட்டுக்கு விளக்கு வேணும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த சட்ட மசோதா அப்படின்றது இன்னும் கிடப்பில் கிடக்குது. ஒருபுறம் எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க திமுக வந்த உடனே நீட்டுக்கு விளக்கு வாங்கி கொடுத்துருன்ட்டு இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. உண்மையில் இதற்கு தீர்வு தான் இல்லை. அகிலேஷ் யாதவோட குரல் தாங்க, ஒரு இந்தியா ஒரு இந்தியான்னு சொல்றேன் இல்ல, நான் சொல்றேன் ஒரு இந்தியா ஒரு கோரிக்கை, நீட்டை ஒழிக்கணும்னு சொல்லி அகிலேஷ் யாதவ் சொல்றாரு உத்தரப்பிரதேசிலிருந்து. ஆக தமிழ்நாட்டிலிருந்து எழுந்த குரல் வந்து இன்றைக்கு வந்து நாடாளுமன்றத்தில் சரிபாதியாக எதிர்கட்சிகள் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட சரிபாதி உறுப்பினர்களை கொண்ட எதிர்கட்சியாக இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி அனுப்பியிருக்கக்கூடிய அந்த சட்ட முன்வடிவு அரசு கல்லூரி மற்றும் அரசு இடங்களுக்கான மட்டுமே, அரசு கல்லூரி மற்றும் தனியார் அரசு அரசு இடங்களுக்கு மட்டுமே தானே தவிர தனியார் கல்லூரிகளுக்கு அல்ல, நிர்வாக ஒதுக்கீடுக்கு அல்ல. எனவே அரசுக்கு இருக்கிற அந்த உரிமையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் 254(2)ன் கீழ் ஒப்புதலை கொடுக்க முடியும். எனவே அந்த ஒப்புதலை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உடனடியாக அந்த சட்ட நடவடிக்கை ஏற்கனவே எடுக்கப்பட்டதனால் அந்த குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளாக அந்த சட்டம் காத்திருக்கிறது. உடனடியாக தமிழ்நாட்டுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற்றுக் கொடுக்கணும். தமிழ்நாட்டில இருந்து போன அனைத்து எம்பிக்களும் வெறும் நீட்டு முறைகேடை பற்றி மட்டும் பேசினால் போராது, நாங்கள் நிறைவேற்றி அனுப்பி இருக்கிற இந்த சட்ட முன்வடிவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை ஏன் பெற்றுக் கொடுக்க மாட்டேன்றீங்க, எது உங்களை தடுக்கிறது என்ற விவாதத்தை நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் வெளியே நடத்தணும். அதற்கான ஆதரவு குரலை இந்தியா கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சிகளிடம் பெறணும். இந்தியா முழுக்க நீட் போன்ற அகில இந்திய அளவில் லட்சக்கணக்கான பேர் பங்கேற்கிற எந்த தேர்வாக இருந்தாலும் அது முறைகேடுக்காக மட்டுமே நடத்தப்படுகிறது, அது எந்த தகுதியும் திறமையும் கண்டறிய முடியாது. எனவே நீட் உள்ளிட்ட இந்த தேர்வுகளை வந்து திரும்ப பெறுவது, தமிழ்நாட்டிற்கு உடனடி நிர்வாரணமாக அந்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெறுவது, இதுதான் வந்து ஒரு நிரந்தரமான தீர்வாக இருக்கும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.